ஹாய் எவ்ரிவன், நம்ம இன்னைக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான வீடியோவில் இருக்கிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோ நம்ம பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கை பற்றி ரொம்பவே டீட்டெயிலாக பேசியிருந்தோம். ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இன்றைக்கி நம்ம எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கை பற்றி பேச போகிறோம், த பிட்டர் ட்ரூத். ஸோ இந்த எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் நத்திங் பட் த சர்க்கியூட்டல் பிரான்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து நம்ம எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ், ஸோ எலக்ட்ரானிக் ரிலேட்டடான விஷயங்களை வந்து நம்ம நிறைய படிப்போம். அதாவது இன்டெகிரேட்டட் சர்க்கியூட்டு, டிரான்சிஸ்டர், இந்த மாதிரி நிறைய எம்படட் சிஸ்டம், இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் நம்ம படிப்போம். ஸோ இந்த கோர்ஸை பற்றின முழு விவரம் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். ஸோ பெருசாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ கம்யூனிகேஷன் சைடில் இது ரொம்பவே அதிகமாக டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, லெட்ஸ் டாக் அபவுட் த ஃபியூச்சரிஸ்டிக் ஸ்கோப். நம்ம வந்து ஒரு கோர்ஸ் எடுக்கும்போது அந்த கோர்ஸினுடைய டிஸ்அட்வான்டேஜும் இருக்கும், அட்வான்டேஜஸும் இருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் வந்து எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படித்தவங்க வந்து அதிகமான ரெக்ரூட் பண்ணுறதா நம்ம வந்து ஒரு சர்வேல சொல்கிறாங்க. அதாவது பியூரோ ஆஃப் லேபர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ இந்தியாவில் நிறைய எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு மிகப்பெரிய சோகமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கம்பெனிஸ் ரெக்ரூட் பண்ணுற அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கெப்பாசிட்டி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த கெப்பாசிட்டியை நம்ம எப்படி டெவலப் பண்ணுறது, ஸோ அதுக்கு எந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து கற்றுக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவுக்கு கடைசியில் நான் சொல்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான ஐடியா இருக்கும். ஸோ ஃப்யூச்சரில் எந்த மாதிரி நம்மக்கிட்ட வந்து அந்த ஜாப் ரெக்ரூட்டர்ஸ் வந்து கேட்க போகிறாங்க, நம்ம கிட்ட எந்த மாதிரி விஷயங்கள் இருந்தது அப்படின்னா நமக்கு நல்ல பேக்கேஜ் கொடுக்க போகிறாங்க அப்படின்றது உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு ஐடியா வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டெக்னாலஜி வந்து பயங்கரமாக சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அதாவது எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸ் லைக் இப்போ நம்ம வந்து எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸ் அப்படின்னு சொல்கிறத விட இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது நம்ம வந்து ஒரு கையில் ஒரு ஒரு சின்ன கேஜெட்ஸை வச்சு வி கண்ட்ரோல் எவ்ரி திங். ஸோ இதுதான் வந்து இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை பற்றி முழு டீட்டெயில் வந்து ஐ ஹவ் போஸ்டட் இன் செப்பரேட் வீடியோ. நம்ம இப்போ இந்த எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் வருவோம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா டே பை டே வந்து நமக்கு நியூ இண்டஸ்ட்ரீஸ் வந்து அதிகமாக வந்து டெவலப் ஆகுது. ஸோ ஈவன் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து கோயம்புத்தூர் சைடு வந்து நல்லாவே மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சென்னைக்கு அடுத்து கோயம்புத்தூர் தான் அப்படின்ற அளவுக்கு வந்து இப்போ கோயம்புத்தூர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் லைக் ஈவன் ஐடி செக்டர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் சைடு வந்து போகிற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம இப்போ லாஸ்ட் ஒன் வீக்காக நம்ம கேட்டுட்டு தான் இருக்கிறோம். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் அப்படின்றது வந்து ஃப்யூச்சரில் சரியான ஸ்கோப் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஈவன் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிக்கணும் அப்படின்னா நம்ம இந்த எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க அப்படின்னா எல்லா செக்டர்ஸ்லையும் நீங்கள் பெரும்பாலும் வேலைக்கு போகலாம். ஐடி செக்டர்ஸ்லையும் நீங்கள் வேலைக்கு பார்க்கலாம். இண்டஸ்ட்ரியல் சைட்ஸ் லைக் ஆட்டோமேஷன்ஸ் இந்த மாதிரி சைடிலும் ரொபோட்டிக்ஸ், ஸ்மார்ட் எனர்ஜி சேவிங்ஸ், ஸோ இந்த இடத்துல செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஹைக் இருக்குன்னு சொல்லலாம். ஈவன் வி கேன் டேக் எக்ஸாம்பிள் அஸ் டெஸ்லா. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிரைவிங் கார்ஸ். ஸோ இது எல்லாத்துக்குமே மூல காரணம் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு சொன்னாலுமே இதுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் எல்லாமே நம்ம எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் சைடு தான் வரப்போகுது. ஸோ இப்போ ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கும் சரியான ஸ்கோப் இருக்கு. இப்போ மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடண்ட்ஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தான் பிரிஃபர் பண்றீங்க. ஆனா எல்லாருக்குமே ஜாப் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடைக்காது. அது ப்ராக்டிக்கலாக யோசிச்சிங்கன்னா உங்களுக்கே ஆமாம் அப்படின்ற பதில் வந்து தெரிஞ்சிடும். அப்போது நமக்கு ஜாப் கிடைக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஸ்கில்லை எந்த அளவுக்கு டெவலப் பண்ணுறோமோ அப்போ தான் நமக்கு வந்து ஜாப் அஷூரன்ஸு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணணும். அதாவது அப்பார்ட் ஃப்ரம் புக்கில் இருக்கக்கூடிய சிலபஸை தாண்டி நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், எக்ஸ்ட்ரா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ், எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலைசேஷன் கோர்சஸ் நீங்கள் படிக்கும்போது தான் ஜாப் ரெக்ரூட்டர்ஸ் வந்து உங்களை செலக்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் புக்கில் இருக்கிறத மட்டும் படிச்சிருக்கீங்க, இன்னொருத்தர் வந்து புக்கில் இல்லாததை விச் மீன் புக்கில் இருக்கிறதையும் படிச்சுட்டு எக்ஸ்ட்ராவாக ஒரு சில கோர்சஸ் வந்து படித்து வச்சிருக்கிறாருன்னு பார்ப்போம். அவருடைய ரிலேட்டடாக அவருடைய கோர்ஸுக்கு ரிலேட்டடாக இப்போ ஜாப் ரெக்ரூட்டர்ஸ் ஏன் நீங்களே போனீங்கன்னா யார் எடுப்பீங்க? யார் எக்ஸ்ட்ரா படித்தாங்களோ அவங்க தான் அவங்கள தான் நீங்களும் சூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ மேக் ஷுர் நீங்கள் வந்து ஒரு சில குறிப்பிட்ட ஸ்பெஷலைசேஷன் கோர்சஸ் வந்து படிக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா 2016 ரைட், ஸோ 2016 எப்போ கடந்து போயிடுச்சு இல்லையா? ஸோ 2016 பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் இந்தியாவில் மட்டுமே 324,600 எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கை வந்து இன்ஜினியர்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி 2016
2016ல் 324,600 எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியர்ஸை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பியூரோ ஆஃப் லேபர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ கடந்த வருஷத்தை விட இப்போ ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா 7% எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கை வந்து நாங்கள் ரெக்ரூட் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு தேவைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2026க்குள்ளே நமக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும், அதாவது எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ரெக்ரூட்மெண்ட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா 345,800 எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியர்ஸை ரெக்ரூட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4% வந்து அதிகமாக இருக்குது. 4% அப்படின்னா எவ்வளோ நம்பர்ஸ் கேட்டிங்கன்னா 21,200 இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸை வந்து எக்ஸ்ட்ராவாக ரெக்ரூட் பண்ணுறதை சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு டே பை டே கம்யூனிகேஷனும் இம்ப்ரூவ் ஆகுது, நமக்கு இண்டஸ்ட்ரீஸும் புதுசு புதுசாக டெவலப் ஆகுது, நிறைய அப்ளிகேஷன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸி வே, லைக் அலெக்சா அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் நத்திங் பட் த ஐஓடி பார்ட், அது வந்து கோர் ஐஓடி அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ ரொம்ப டீப் அனாலிசிஸை, ஸோ இதில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா 5,100 ஸ்டூடெண்ட்ஸும் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ பேஸ்ட் அப்பான் த ஸ்கில்லுங்க. ஸோ நீங்கள் வந்து எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷனில் ஜாப் வேணும் அப்படின்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் இந்தியாவில் எப்படி பார்த்தாலுமே மினிமம் ஒரு 610,000 ஸ்டூடெண்ட்ஸ் ஆச்சு வெளியே வருவாங்க. அப்போ அந்த 1,000,000 ஸ்டூடெண்ட்ஸும் வெளியே வர்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் மினிமம் ஒரு 500,000 போட்டு பாருங்களேன், 500,000 வெளியே வர்றாங்கன்னா 300,000 பேர் தான் செலக்ட் பண்ணுறான். அப்போ மிச்சம் இருக்கிற 200,000 பேர் எங்கே? ஜாப் கிடையாது. அப்போ ஜாப் இல்லைனா நீங்கள் என்ன பண்ணணும்? முதல்ல ஜாப் வேணும் அப்படின்றப்போ யூ ஹேவ் டு லேர்ன் த திங்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் புக்ஸ். புக்ஸை தாண்டி இன்னைக்கு யார் படிச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வேலை. ஏன்னா புக்கில் இருக்கிறத எல்லாருமே படிச்சிடலாம், புக்கில் இருக்கிறத தாண்டி ஒரு சில கோர்சஸ், ஒரு சில ஸ்பெஷலைசேஷன் ஸ்கில் வந்து அவங்க டெவலப் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ஜாப் அஷூரன்ஸுங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது அது அந்த 4% பற்றி இன்னும் அதிகமான பர்சன்டேஜ், அதாவது ஃப்யூச்சரில் இப்போது கரண்ட்டாக 324,000 ரெக்ரூட்டர்ஸை எடுக்க போகிறாங்க. இதை தாண்டி ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா 370,000 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வெளிநாட்டிலையும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து டெவலப் பண்ணிட்டுருக்குறாங்க. ஸோ ஃப்யூச்சரிஸ்டிக்கில் பயங்கரமான ஒரு கோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்னா இந்த எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். பட் உங்களுக்கு ஸ்கில் இருந்தால் மட்டும்தான் அவங்க ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படித்தவங்க எந்த இடத்துலலாம் சார் ஒர்க் பண்ணலாம் பார்த்தீங்க அப்படின்னா, சிஎஸ்க்கு அடுத்து பயங்கரமாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் தான். ஸோ இவங்க வந்து எல்லா ஃபீல்டுலேயும் வந்து போக முடியும். ஒரு ஐடி செக்டரில் போகலாம், டெலிகம்யூனிகேஷன்ஸில் போகலாம், மொபைல் கம்யூனிகேஷன்ஸில் போகலாம், ஆட்டோமேஷன் இண்டஸ்ட்ரீஸில் போகலாம், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் ஐஓடியில் போகலாம், ஹெல்த் கேர் எக்யூப்மெண்ட்ஸில் போகலாம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பவர் எலக்ட்ரானிக்ஸில் போகலாம், ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸில் போகலாம், பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரீஸில் போகலாம். ஸோ எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷனை படித்த ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து எல்லா ஃபீல்ட்லேயும் சஸ்டெயின் ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து வெறுமனே எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிக்கிறத தாண்டி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஐஓடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஐஓடி ஒரு ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸ் படிச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னா 1,000 பேர் வர்றதில் முதல் ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்காக தான் இருக்கும், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். சப்போ எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷனோட நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்பெஷலைசேஷன் கோர்சஸ் வந்து படிக்கிறது ரொம்ப நல்லது. ரொபாட்டிக்ஸு, அதுக்கப்புறம் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸு, ரினியூவபிள் எனர்ஜிஸு, மெக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், ஆட்டோமேஷன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து நாலேஜ் இருந்தது, ஒரு சர்டிஃபைடு கோர்சஸ் இருந்தது அப்படின்னா இதுதான் நம்ம வேல்யூ ஆடட் கோர்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஜாப் அப்படின்ற ஒரு பயமே தேவையில்லை. இன்றைக்கி நிறைய பேர் புக்கில் இருக்கிறத மட்டும் படிக்கிறாங்க, இன்ஜினியரிங் படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தில் சேர்ந்துடுறாங்க பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்கிறதுனால, இல்லை இவங்களுக்கு இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சேர்ந்துடுறாங்க. ஆனால் அவங்க அங்கே போயிட்டு சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது கிடையாது. பர்ஃபார்மன்ஸ் சரியாக இல்லை அப்படின்ற போது கம்பெனிஸில் எப்படி ரெக்ரூட் பண்ணுவாங்க? இன்ஜினியர் வேலை இல்லைன்னு சொல்லிடுறாங்க. ஒழுங்காக படித்தா மட்டும்தான் வேலை, நாலேஜை டெவலப் பண்ணால் மட்டும்தான் வேலை, சும்மா வந்து வேலை கொடுத்துருவானா? சும்மா வந்து உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு 4,00,000-5,00,000 பேக்கேஜ் போட்டு கொடுப்பானா? அவனுக்கு தேவை உங்ககிட்டருந்து வேலையை வாங்கணும். அப்போ உங்களுக்கு தேவைப்பட்ட ஸ்கில் இருந்தால் மட்டும்தான் உங்களை ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஸோ இன்ஜினியர் படித்தா கண்டிப்பாக வேலை இருக்குது. பட் ஒன்லி திங் இஸ் யூ ஹேவ் டு கெயின் த நாலேஜ். நீங்கள் நாலேஜை கெயின் பண்ணுறதுல தான் உங்களுக்கு ஜாப் இருக்கா இல்லையான்றது. நீங்கள் புக்கில் இருக்கிறது மட்டும் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஜாப் கஷ்டம்தான். அப்பார்ட் ஃப்ரம் புக்,
நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ், எக்ஸ்ட்ரா ப்ரோக்ராமிங்ஸ், எக்ஸ்ட்ரா லாங்குவேஜஸ் நீங்கள் கற்றுக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு ஜாப் அஷூரன்ஸ். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து ப்ராப்ளம்ஸ் சால்விங்கில் வந்து யூ ஹவ் டு பி வெரி ஸ்பெஷலைஸ்டு. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஐஐடியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரீ ஆன்லைன் கோர்சஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் அந்த கோர்சஸ் கூட நீங்கள் பண்ணல, ஃப்ரீ ஆன்லைன் கோர்சஸ் தான், எக்ஸாமுக்கு மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நீங்கள் வந்து சைட் பை சைட் பண்ணும்போது ஐஐடி சர்டிஃபிகேட்ஸ் கிடைச்சதுன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். இது எல்லாம் நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை நிறைய பேர் சரியாக பயன்படுத்துறதே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஐஐடி வெப்சைட்டை நீங்கள் செக் பண்ணிட்டே இருங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இது எல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்க, நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய ஒரு கோர்ஸ், அதுவும் டாப் இன்ஸ்டிடியூஷன், இந்தியாவில் ஒன் ஆஃப் த டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணலன்னா உங்களை விட முட்டால் யாருமே இல்லை. ஆமாம் தானே. ஸோ எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிச்சிங்கன்னா இனிஷியலாக உங்களுடைய பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 3.9 lakh 4.5 lakh வரைக்கும் இனிஷியல் பேமெண்ட்டாக கொடுக்குறாங்க. இட் வேரிஸ் டிபெண்ட் அப்பான் யுவர் ஸ்கில் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிக்கும்போது ஒரு சில கோர்சஸ்லாம் இருக்குது, விஎல்எஸ்ஐ அப்படின்னு நம்ம சொல்லுவோம், நிறைய கோர்சஸ் இருக்குது. ஒன்றும் இல்லை, நீங்கள் வெப்சைட்டில் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் சி ஆல் த கோர்சஸ். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.